ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன் நியூரோஃபிசியாலஜி டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அதோடைய அட்மிஷன் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, ஸ்கோப், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த சேலரி பேக்கேஜஸ், ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு இந்த நியூரோஃபிசியாலஜியில் என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நியூரோஃபிசியாலஜி கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர் அண்டர் கிராஜுவேட், ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் நமக்கு என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியாலஜி, ஸோ இந்த ரெண்டுக்குமான கோஆர்டினேஷன், ஸோ இதை ரெண்டை பற்றி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தராங்க. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் பற்றியான ஸ்டடீஸ் வந்துட்டு இந்த நியூரோஃபிசியாலஜியில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. இந்த நியூரோஃபிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நியூரோ அனாட்டமி, நியூரோ ஃபிசியாலஜி, நியூரோ பேத்தாலஜி, நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜி, நியூரோ பயோகெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் ப்ராக்டிஸ் ஆஃப் இஇஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரோ ஃபிசியாலஜி. ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பிரெயினில் இருந்து மற்ற நர்வஸ் சிஸ்டம் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, ஸோ என்னென்ன மாதிரியான அந்த நர்வஸ் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸோ அந்த நர்வஸ் பேத்தாலஜி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரோ சயின்ஸ் கோர்ஸில் வந்துட்டு நமக்கு முழுக்க சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரோ சயின்ஸ்க்கான அந்த எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயும் போல் 10th 12th முடிச்சிருக்கணும். ஸோ அந்த 12th பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எடுத்து படிச்சிருந்துருக்கணும். ஸோ அதில் அவங்க எடுத்துக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும், அந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கவுன்சிலிங், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்டு பேஸ்டான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ், அந்த ஆவரேஜ் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 to 2 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் முடித்ததுக்கு அப்புறம் அந்த ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நியூரோ சர்ஜன், நியூரோ ஃபிசிஷியன், நியூராலஜிஸ்ட்டு, நியூரோ அனஸ்தேசிஸ்ட், அதுக்கப்புறம் நியூரோ பேத்தாலஜிஸ்ட், நியூரோ ஆப்தல்மாலஜிஸ்ட், நியூரோ ரேடியாலஜிஸ்ட், ஸோ இந்த மாதிரியான அந்த ஜாப் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நியூரோ ஃபிசியாலஜி கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான அந்த ஜாப் செக்டர் அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் செக்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைவேட் செக்டர், ஸோ இந்த 2 இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான அந்த ஆவரேஜான அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இயர்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhலேருந்து 17 lakhs வரைக்கான அந்த சேலரி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஒரு கோர்ஸ் தான் இந்த நியூரோ ஃபிசியாலஜி டெக்னாலஜி. ஸோ இதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தருவாங்க. நம்ம நல்ல நல்ல இன்ஸ்டியூஷனில் படித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரோ ஃபிசியாலஜி சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அந்த இஇஜி மாதிரியான நிறைய இந்த அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ரிலேட்டட் டு அந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்துட்டு அனலைஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டடீஸ் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரோஃபிசியாலஜி கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. இந்த நியூரோஃபிசியாலஜி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த நீட் தேவையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, இந்த நீட் அப்படிங்கிறது தேவையில்லை. பட் ஆனால் இந்த மெடிக்கல் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் காலேஜில் கண்டக்ட் பண்ணக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஜிப்மரில் இருக்குது, அந்த ஜிப்மரில் பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி இன் நியூரோ ஃபிசியாலஜி டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கேட்கலாம். வேறு ஏதாவது உங்களுடைய வேறு சப்ஜெக்ட் பற்றியான சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி அதுலேயும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். கட்டாயமாக வீடியோவை முழுசாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.